Sum number 15 is the last sum. Explain how continuity is destroyed at x is equal to x naught for each of the following graphs. இப்போ முதல்ல நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தா என்ன தெரியுதா, இதான் வந்து x நாட்டுங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்டில் இந்த x நாட்டோட ஃபங்க்ஷனல் வேல்யூ இருந்தது. அப்போ நிச்சயமாக இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டு. இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸ் நாட்டோட ஃபங்க்ஷனல் வேல்யூ இது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த இடத்துல கட்டாயமாக இந்த எக்ஸ் நாட்டோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் டிஃபைன்டு. கரெக்டாக? ஸோ நம்பர் ஒன் என்னன்னு கேட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து டிஃபைன்ட் ஆகிருக்கு. அடுத்து லெஃப்ட் லிமிட், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸும் எக்ஸிஸ். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ்ஸும் எக்ஸிஸ். அப்படின்னா என்ன, எக்ஸ் நாட்டுக்கு லெஃப்ட் பக்கத்துலேருந்து எக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வர வர அந்த லெஃப்ட் லிமிட் எவ்வளோன்னு கேட்டால் இந்த அளவு. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ரைட் சைடில் எக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எக்ஸ் நாட்டுக்கு நெருங்கி வரும்போது இந்த ரைட் லிமிட்டோட வேல்யூ வந்து இது. ஸோ இது ஃபுல்லாக லெஃப்ட்டு லிமிட்டோட வேல்யூ, இது வந்து ரைட் லிமிட்டோட வேல்யூ. ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது பட் நாட் ஈக்குவல். பட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ். அப்போ இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னா அந்த லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் எக்ஸிஸ்டாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இல்லாததுனால லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுவும் இதுவும் ஈக்குவலாக நம்ம பார்க்கலாம். இது எக்ஸிஸ்ட் ஆகலை ஆனால் இது டிஃபைன். அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் கண்டினியூஸ். நம்பர் டூ பாருங்கள், திஸ் இஸ் செகண்ட் கிராஃப். ஸோ இங்கே கரெக்டாக எக்ஸ் நாட்டில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு அந்த கர்வை வந்து மீட் பண்ணுற இடம் இது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஹோல் போட்டிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் நாட்டுக்கு ஒய் வேல்யூ வந்து டிஃபைன்ட் ஆகலை, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் டிஃபைன்டு. கரெக்டாக எக்ஸ் நாட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு பாயிண்ட் இந்த கர்வில் இல்லை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் டிஃபைன்டு அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்னு இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து டிஃபைன் ஆகலை. ஆனால் லெஃப்ட் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ் நகர்ந்து எக்ஸ் நாட் இருக்கும்போது லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்பர் ஒன். அடுத்து எஃப் ஆஃப் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் வந்து எக்ஸிஸ்ட். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் அதுவும் எக்ஸிஸ்ட். நிச்சயமாக ரெண்டும் ஈக்குவலாகவே இருக்கு. அண்ட் லிமிட் அஸ் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். ஏன் கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸும் எக்ஸிஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ்ஸும் எக்ஸிஸ்ட். அண்ட் இந்த ரெண்டும் வந்து சேம், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ்ஸும் ஈக்குவல். அதாவது ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் இங்கே ஈக்குவலாக இருக்குது. என்ன, ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த லிமிட் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிஃபைன்டாக இருக்கிறதுனால கட்டாயமாக நாட் கண்டினியூஸ். கரெக்டாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் நாட் டிஃபைன்ட். Therefore, f of x is not continuous at x is equal to x naught. So now let us come to the third one. In the third one, போனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
पॉइंट x is equal to x0. So x0 வழியா ஒரு perpendicular line வரையிருக்கு. இது வந்து parallel to y axis. Y axis equation x equal to 0 னா இந்த லைனோட equation x is equal to x0. இப்போ இது எப்படி இருக்கு? இந்த red colorல வரையிருக்கேல அதான் curve. இந்த curve என்ன செய்யும்னா இந்த லைனை டச் பண்ற மாதிரி போகுதுனா டச் பண்ணல. அதே மாதிரி இந்த curve இந்த லைனை தொடற மாதிரி போகுதுனா தொடல. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா x is equal to x0 ங்கற இந்த லைன் உங்களுடைய கிராஃபுக்கு ஒரு அசிம்டோட், தமிழில் வந்து தொலை தொடுகோடு அப்படின்னா என்ன இருக்கும்னா இந்த கர்வும் இந்த லைனும் எங்கே போய் தொடும் நம்ம நினச்சிக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டிலையும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிலையும் மீட் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போது எக்ஸ் நாட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக படத்தில் அதாவது கிராஃபில் புள்ளி இருக்கா இல்லை, அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நாட் டிஃபைன்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து கட்டாயமாக டிஃபைண்டாக இல்லை. இது வந்து நம்பர் ஒன். அடுத்தது லிமிட், அதாவது எக்ஸ் நாட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ்னால் எக்ஸ் நாட்டுக்கு லெஃப்ட் பக்கமாக இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும்போது இந்த ஃபங்க்ஷனல் வேல்யூஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் லிமிட் ஆஸ் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ் நகர்ந்து எக்ஸ் நாட்டுக்கு வரும்போது இந்த ஒய் வேல்யூ எங்கே போயிருக்குன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எவ்வளோன்னு கேட்டால் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலை, ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலை, ரைட்? So left limit f of x naught minus and f of x naught plus rendu me do not exist. So the rendu me do not exist means anna niche ma limit as x tends to x naught f of x unde does not exist. Limit mattuma does not exist and the f of x naught to not defined a irukku. அப்போ கட்டாயமா therefore f of x is not continuous, therefore f of x is not continuous at x is equal to x naught, right? So now come to the last one. இதில் நமக்கு நல்லாவே தெரியுது x naught ஓட y வேல்யூ வந்து இந்த இடம், ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம நல்லா ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ x naughtக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ இருக்குது. So f of x is defined, f of x வந்து defined at x is equal to x0. அப்போ அரவுண்ட் x0 நம்ம ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்து நம்ம அந்த லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் பேசலாம். ஸோ இப்போது f ஆஃப் x0 மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ லெஃப்ட் பக்கமாக கொஞ்சம் பக்கமாக x0 நோக்கி x நகரும் போது உங்களுக்கு அந்த f of x ஓட லிமிட் வந்து இந்த ஃபுல், இந்த ஃபுல் லென்த், ரைட்டா? ஸோ இது வந்து லிமிட் as x tends to x naught minus f of x. இது வந்து கட்டாயமாக எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் வாட் அபவுட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ், அதாவது லிமிட் as x tends to x naught ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரும்போது கட்டாயமாக ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து எக்ஸிஸ்ட். அப்போ லெஃப்ட் லிமிட் இவ்வளோ பெருசாக இருக்குது, ரைட் லிமிட்டு இவ்வளோண்டு தான் இருக்குது, இதுவும் வந்து எக்ஸிஸ்ட். அப்போ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவல் ஆக இல்லை. எப்போ ஈக்குவல் இல்லையோ நிச்சயமாக லிமிட் ஆஸ் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது எக்ஸிஸ்ட் ஆனால் தான் அது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது எக்ஸிஸ்ட் ஆகலை, ஆனால் எஃப் ஆஃப் ஜீரோ வந்து டிஃபைன்ட், பட் எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் டிஃபைன்ட், ஜீரோ எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் டிஃபைன். இந்த எக்ஸ் நாட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டது, இந்த இதுக்குள்ள இந்த பாயிண்ட்டை நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ எக்ஸ் நாட்டோட ஒய் வேல்யூ இது தான் ஃபங்க்ஷனல் வேல்யூ, இது ரைட் லிமிட்டு, இது வந்து லெஃப்ட் லிமிட்.
So therefore f is not continuous. At x is equal to x. Purida. Okay, bye.